ஸ்பாட்லைட் வழங்குபவர் பிரைம் சிட்டி, யுவர் லொகேஷன் எக்ஸ்பர்ட். திமுக தலைவர் ஸ்டாலின் பொறுமையை சோதித்தது யார்? மழையே பெய்யவில்லை என்றாலும் என்னைத்தான் குறை சொல்வார்கள். அதிகமாக மழை பெஞ்சிட்டாலும் என்னத்தான் குறை சொல்வார்கள். மத்திரத்திற்கு ரெண்டு பக்கமும் அடி என்பதை போல இருக்கிறது என்னுடைய நிலைமை. திமுக பொதுக்குழு கூட்டத்தில் திமுக தலைவரா இரண்டாவது முறையா தேர்வு செய்யப்பட்ட ஸ்டாலின் பேசினார். அந்த பேச்சில் எதிர்கட்சிகள் மீதான விமர்சனம், கட்சியினுடைய சாதனைகளை தாண்டி திமுக மீதான விமர்சனம் தான் மிக முக்கியமானதா பார்க்கப்பட்டுச்சு. சொந்த கட்சியில இருக்கிறவங்களையே ஸ்டாலின் விமர்சிக்கிற அளவுக்கு திமுகல என்ன நடக்குது? ஸ்டாலின் வேதனையோட பகிர்ந்த விஷயம் என்ன? அமைச்சர்களுக்கு பொதுக்குழுவில் வகுப்படுத்தாரா ஸ்டாலின்? இதையெல்லாம் தான் இன்னைக்கு ஸ்பாட்லைட்ல பார்க்க போறோம். பொதுக்குழு கூட்டத்தில் பல நாட்களாக தன்னுடைய மனசில் இருந்த வேதனை மிகுந்த விஷயங்களை பேசினார் திமுக தலைவர் மு க ஸ்டாலின். மழையே பெய்யலனாலும் என்னதான் குறை சொல்லுவாங்க, அதிகமாக மழை வந்தாலும் என்னதான் குறை சொல்லுவாங்க, இப்படி எல்லா பக்கத்தில் இருந்து வர்ற கேள்விகளுக்கு பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஒரு பக்கம் அரசை வழிநடத்துகிற பொறுப்பு, இன்னொரு பக்கம் கட்சியை வழிநடத்துகிற பொறுப்புன்னு மத்தளத்துக்கு ரெண்டு பக்கமும் அடிங்கிற மாதிரி இருக்குது தன்னுடைய நிலைமைன்னு பேசியிருந்தார். இப்படிப்பட்ட நிலையில் என்னை மேலும் துன்புறுத்துறது மாதிரி கழக நிர்வாகிகளோ மூத்தவர்களோ அமைச்சர்களோ நடந்துக்கிட்டா நான் என்ன பண்ணுறது, யார்கிட்ட போய் சொல்கிறதுன்னு விரக்தியாக பேசியிருக்காரு திமுக தலைவர் ஸ்டாலின். இதெல்லாம் விட ஸ்டாலின் பொதுக்கூட்டத்தில் பேசின அடுத்த விஷயந்தான் கட்சியில் உள்ளவங்களை தாண்டி பொதுமக்களுடைய மனநிலைக்கும் சேர்த்து பேசியிருக்காரு மு க ஸ்டாலின். காலையில் கண்ணு முழிக்கிறப்பவே நம்ம கட்சியை சேர்ந்த யாராவது ஏதாவது பேசி சர்ச்சை ஆகியிருக்குமோங்கிற நினைப்பில் தான் கண்ணு முழிக்கிறன்னு சொல்லியிருக்கிற ஸ்டாலின் சில நேரங்களில் அது என்னுடைய தூக்கத்தை கெடுக்குதுன்னு சொன்னார். இப்படிப்பட்ட சூழலில் அமைச்சர்களை மையப்படுத்தியே இந்த வார்த்தையை அவர் சொன்னது வெளிப்படையாகவே தெரிகிறதா சொல்கிறாங்க அரசியல் பார்வையாளர்கள். பொன்முடி ஓசி பஸ்ன்னு சொல்லி சர்ச்சையில் சிக்கினது, துரைமுருகன் பெண்கள் உரிமை தொகை விஷயத்தில் சொன்ன கருத்து, கே என் நேரு சென்னை மேயரை அதட்டும் விதமாக பேசினது, சிவசங்கர் ஆம்னி பேருந்துகளுக்கு ஆதரவாக கருத்து தெரிவித்ததுன்னு எல்லா அமைச்சர்களும் தொடர்ந்து சர்ச்சையில் சிக்கினதும், சித்தாந்த ரீதியாக பேசினாலும் தேவையில்லாத நேரத்தில் உருவான சர்ச்சைக்கு திமுக பதில் சொல்லுமான்னு தொடர்ந்து எதிர்கட்சிகள் பொதுவெளியில் பேசினது ஸ்டாலினுக்கு கடும் நெருக்கடியை கொடுத்துருக்கணும். அதுதான் அவரை பொதுக்குழுவில் இந்த அளவுக்கு பேச வச்சிருக்கோன்னு சொல்கிறாங்க அரசியல் பார்வையாளர்கள். இன்னும் சில இடங்களில் மாவட்ட அளவில் கட்சிக்குள்ள சிலர் ஜெயிக்கக்கூடாதுன்னு உள்ளாட்சி தேர்தலில் வேலை பார்த்தது எதிர்கட்சிகளுக்கு அந்த இடம் போனதுக்கு காரணமாக அமைஞ்சிச்சு. இது ஸ்டாலின் கவனத்துக்கு வந்து அதை அவர் கடுமையாக கண்டிச்சதாகவும் சொல்லப்படுது. எதிர்கட்சிகள் திமுக மேலே விமர்சனங்களை வைக்க காத்துட்டு இருக்காங்க. அதுக்காக எந்த அளவுக்கு வேணும்னாலும் கீழ்த்தரமான வேலைகளை பாஜகவும் அதிமுகவும் செய்வாங்க, அதுக்கு இடம் கொடுத்துடக்கூடாதுன்னு பொதுக்குழுவில் பாடம் எடுத்திருக்காரு ஸ்டாலின். திமுக தொண்டர்களோ நிர்வாகிகளோ தலைவர்களோ யாராக இருந்தாலும் கவனமாக செயல்படணும்னு சொன்ன ஸ்டாலின், இன்னைக்கு வீட்டு பாத்ரூமும் படுக்கையறையும் தவிர எல்லாமே பொது இடம் ஆகிடுச்சு, செல்போன் நம்மளை கண்காணிச்சுக்கிட்டே இருக்குது, அதனால் கண்ணியமாக நடந்துக்கங்கன்னு சொல்லி எச்சரிச்சிருக்காரு. இந்த விஷயங்களில் கவனமாக இல்லைன்னா மக்கள் பணியை பார்க்க முடியாது, இதுக்கே பதில் சொல்கிற மாதிரி இருக்கும்னு சொன்னார் திமுக தலைவர் மு க ஸ்டாலின். மன உளைச்சலுக்கு ஆளாகி கடும் அழுத்தத்தில் தான் திமுக தலைவர் இந்த வார்த்தைகளை சொல்லியிருக்காருன்னு சொன்னாலும் பொதுக்குழு மேடையிலேயே டிஆர் பாலு உதவியாளரை விட்டு செருப்பை எடுத்து வர சொன்னது சர்ச்சையாச்சு. இந்த மாதிரியான விஷயங்கள் தான் திமுகவிற்கு நெருக்கடியை தருதுன்னு மேடையில் ஸ்டாலின் பேசினதா புரிஞ்சுக்கணும்னு சொல்லப்படுது. ஸ்டாலின் கண்டிச்சது வரவேற்கப்பட வேண்டிய விஷயம்னாலும் அமைச்சர்கள் மூத்த நிர்வாகிகள் தொடர்ந்து இந்த செயல்களில் ஈடுபடுறது பொதுமக்கள் கிட்ட கெட்ட பேரை ஏற்படுத்தி சிக்கலை உருவாக்குங்கிறது தான் திமுகவுக்கு இருக்கிற நெருக்கடியாக மாறியிருக்கு.
அடுத்த தேர்தலுக்குள்ள எல்லாத்தையும் சரி செய்ய வேண்டிய இடத்துக்கு ஸ்டாலின் நகர சில கடுமையான முடிவுகளை எடுக்க வேண்டியிருக்கும்னு சொல்லப்படுது. இந்த இடத்துக்கு ஸ்டாலினை திமுக நகர்த்துமாங்கிறது தான் திமுக முன்னாடி நிற்கிற மிகப்பெரிய கேள்வி. Breaking fire. Lights on. Camera ready. On air. தமிழ் செய்திகளின் புதிய அடையாளம் காலை பொழுதில் புதிய அங்கம். செய்தி வழங்குவதில் உலகத்தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்து உங்கள் நியூஸ் தமிழோடு.